இந்த வீடியோவில் பத்தாம் வகுப்பு அறிவியல் பாடம் ஆறு அணுக்கரு இயற்பியல் பாடத்திற்குரிய சரியான விடையை தேர்ந்தெடுத்து எழுதுக அதற்குரிய எல்லா விடைகளையும் நம்ம தெரிஞ்சுக்கலாம் முதல் கேள்வி மனிதனால் உருவாக்கப்பட்ட கதிரியக்கம் டேஷ் என கருதப்படுகிறது ஆப்ஷன்ஸ் ஆ தூண்டப்பட்ட கதிரியக்கம் ஆ தன்னிச்சையான கதிரியக்கம் இ செயற்கை கதிரியக்கம் இ ஆ மற்றும் இ இதற்கு சரியான பதில் என்னன்னு பார்த்தீங்கன்னா தூண்டப்பட்ட கதிரியக்கம் செயற்கை கதிரியக்கம் இது ரெண்டுமே தான் அதனால நீங்க எழுத வேண்டிய ஆன்சர் ஆப்ஷன் இ ஆ மற்றும் இ ரெண்டாவது கேள்வி கதிரியக்கத்தின் அழகு டேஷ் ஆ ராஞ்சன் ஆ க்யூரி இ பெக்கோரல் இ இவை அனைத்தும் இதற்குரியதும் பார்த்தீங்கன்னா கதிரிய குற்ற அழகு இந்த தான் ராஞ்சன் கியூரி பெக்கோரல் இது எல்லாமே கதிரிய குற்ற அழகு தான் அதனால் இதோட ஆன்சர் நீங்கள் பார்த்தீங்கன்னா இவை அனைத்தும் எழுதணும் மூன்றாவது கேள்வி செயற்கை கதிரியக்கத்தினை கண்டறிந்தவர் ஆ பெக்கோரல் ஆ ஐரின் கியூரி இ ராஞ்சன் இ நீல்ஸ்போர் இதற்கு சரியான பதில் ஆப்ஷன் ஆ ஐரின் கியூரி கீழ்கண்ட எந்த வினையில் சே உட்கருவி நிறைய மாறாமல் இருக்கும் ஒன் அல்ஃபா சிதைவு டூ பீட்டா சிதைவு த்ரீ கமா சிதைவு ஃபோர் நியூட்ரான் சிதைவு ஆப்ஷன்ஸ் பார்த்தீங்கன்னா ஆ ஒன்று மட்டும் ஆப்ஷன் ஆல ரெண்டு மற்றும் மூன்று ரெண்டுமே சரின்னு சொல்லியிருக்காங்க ஆப்ஷன் இல ஒன்று மற்றும் நான்கு சரின்னு சொல்லியிருக்காங்க ஆப்ஷன் இல ரெண்டு மற்றும் நான்கு சரி இதற்கு சரியான பதில் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஆ அதாவது ரெண்டு மற்றும் மூன்று சரின்னு கொடுத்துருக்காங்க இல்லையா அதாவது பீட்டா சிதைவு கம்மா சிதைவு இது ரெண்டுத்துலையுமே பார்த்தீங்கன்னா சேய் உட்கருவோட நிறையன் மாறாமல் இருக்கும் அதனால் ஆப்ஷன் ஆ ரெண்டு மற்றும் மூன்று சரின்னு நீங்கள் எழுதணும் ஐந்தாவது கேள்வி புற்றுநோய் சிகிச்சையில் பயன்படுத்தப்படும் கதிரிய கைசோட்டோப்பு டேஷ் ஆ ரேடியோ அயோடன் ஆ ரேடியோ கார்பன் இ ரேடியோ கோபால் இ ரேடியோ நிக்கல் இதற்கு சரியான பதில் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் இ ரேடியோ கோபால்ட் ஆறாவது கேள்வி காமா கதிர்கள் அபாயகரமானது காரணம் அவை ஆப்ஷன்ஸ் ஆ கண்கள் மற்றும் எலும்புகளை பாதிக்கும் ஆ திசுக்களை பாதிக்கும் இ மரபியல் குறைபாடுகளை உண்டாக்கும் இ அதிகமான வெப்பத்தை உருவாக்கும் இதற்கு செய்யான பதில் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் இ மரபியல் குறைபாடுகளை உண்டாக்கும் ஏழாவது கேள்வி காமா கதிர் இயக்கத்திலிருந்து நம்மை பாதுகாக்க டேஷ் உரைகள் பயன்படுத்தப்படுகின்றன ஆப்ஷன்ஸ் ஆ காரி ஆக்சைடு ஆ இரும்பு இ காரியம் இ அலுமினியம் இதற்கு சரியான பதில் கேள்வி எந்த கூற்று அல்லது கூற்றுகள் சரியானவை ஒன்னு துகள்கள் ஃபோட்டான்கள் ரெண்டு காமா கதிரியக்கத்தின் ஊடுருவத்திறன் குறைவு மூன்று அல்பா துகள்களின் அயனியாக்கும் திறன் அதிகம் நான்கு காமா கதிர்களின் ஊடுருவத்திறன் அதிகம் ஆப்ஷன்ஸ் ஆ 1. மற்றும் ரெண்டு சரி ஆப்ஷன் ஆ ரெண்டு மற்றும் மூன்று சரி ஆப்ஷன் இ நாலு மட்டும் சரி ஆப்ஷன் இ மூன்று மற்றும் நான்கு சரி இதற்கு சரியான பதில் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் இ தான் மூன்று மற்றும் நான்கு சரி அதாவது ஆல்ஃபா துகள்களை நயனியாக்கும் திறனும் அதிகம் காமா கதிர்களின் ஊடுருவு திறனும் அதிகம் இதுதான் சரியான ஆப்ஷன் ஒன்பதாவது கேள்வி புரோட்டான் புரோட்டான் தொடர் வினைக்கு எடுத்துக்காட்டு ஆப்ஷன் சா அணுக்கரு பிளவு ஆப்ஷன் ஆ ஆல்ஃபா சிதைவு ஆப்ஷன் இ அணுக்கரு இணைவு ஆப்ஷன் இ பீட்டா சிதைவு இதற்கு சரியான பதில் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் இ அணுக்கரு இணைவு பத்தாவது கேள்வி அணுக்கரு சிதைவு வினையில் எக்ஸ் சிக்ஸ் டுவெல் அல்ஃபா சிதைவு கிவ்ஸ் ஒய் இசட் ஏ எனில் ஏ மற்றும் இசட்டின் மதிப்பு கேட்டிருக்காங்க ஆப்ஷன்ஸ் ஆ எட்டு ஆறு ஆப்ஷன் ஆ எட்டு நாலு ஆப்ஷன் இ நாலு எட்டு ஆப்ஷன் இ கொடுக்கப்பட்ட தரவுகளிலிருந்து காண இயலாது இதற்கு சரியான பதில் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா ஆப்ஷன் ஆ எட்டு கமா நாலு பதினோராவது கேள்வி காமினி அணுக்கரு உலை அமைந்துள்ள இடம் ஆப்ஷன் ஆ கல்பாக்கம் ஆப்ஷன் ஆ கூடங்குளம் ஆப்ஷன் இ மும்பை ஆப்ஷன் இ ராஜஸ்தான் இதற்கு சரியான பதில் ஆப்ஷன் ஆ கல்பாக்கம் பன்னிரெண்டாவது கேள்வி கீழ்கண்ட எந்த கூற்று அல்லது கூற்றுகள் சரியானவை அணுக்கரு உலை மற்றும் அணுகுண்டு ஆகியவற்றில் நிகழும் அணுக்கரு உலையில் கடத்தப்பட் கட்டுப்படுத்தப்பட்ட நிகழும் அணுக்கரு உலகில் கட்டுப்படுத்தப்படாத தொடர்பினை நிகழும் அணுகண்டு வெடித்தலில் தொடர்பினை நிகழாது ஆப்ஷன்ஸ் ஆ ஒன்று மட்டும் சரி ஆப்ஷன் ஆ ஒன்று மற்றும் இரண்டு சரி ஆப்ஷன் இ நான்கு மட்டும் சரி ஆப்ஷன் இ மூன்று மற்றும் நான்கு சரி இதற்கு சரியான பதில் ஆப்ஷன் ஆ ஒன்று மற்றும் இரண்டு சரி